चलने सने अन्वे தம்பி தமிழ் வெளியில போயிருக்கா சாவி உங்ககிட்ட கொடுக்க சொன்னா ஓ அக்கா நீ தெரிய 8 மணிக்கு சீரியல் பாத்தீங்களா பாத்தமா நேத்து நான் பார்க்கலக்கா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு येना चिकाने ता अब मामी और मामना रट गए माँ बीटूंगे तोड़ती टा माँ माँ अकेलिया கடைசில என்னதான் காச்சு அந்த மாமியார் மருமகளை என்னதான் சொன்னா வெளிய அம்மா புடிச்சிட்டாங்க இன்னைக்கு தாமா தெரியும் என்ன ஆக போகுது இன்னைக்கு என்ன ஆனாலும் பாத்துணும்னு முடிவு பண்ணிட்டேன் கா அம்மா அப்பா அம்மா கூட கூட்டாம கேக்க அகலியா இனியன் கூட்டறத எங்க இனியன் கூட எல்லாம் நம்ம இனியனோட இசை நீர்ப்பு தாங்க இனியன் எதிர வீட்டுக்கு வந்தாலும் வந்தாரு அகலியா வீட்ல தங்கறதே இல்ல பொண்ணாளுங்கமா அப்படியே இருங்க ஸ்மைல் ப்ளீஸ் ரொம்ப நன்றி இனியன் ஓகே இந்த ஃபங்க்ஷனே உங்க இசையால தான் கலக்கட்டு ஐயோ எதுங்க நன்றி எல்லாம் நம்ம அகலியா அவட பிறந்தநாள் இது கூட செய்ய மாட்டேனா சொல்லுங்க என்ன அகலியா நல்ல குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்த காரணம் ஏன் குடும்பத்தை பத்தி இழுக்காதீங்க இழுத்தா என்னடி பண்ணுவ உங்க குடும்பத்தை பத்தி இழுப்பேன் இழுத்து பாரு அப்புறம் தெரியும் என்ன பண்ணுவீங்களா நீயும் உன் தம்பியும் தெரியாம இந்த குடும்பத்துல இருந்து மாட்டிட்டீங்க நல்ல குடும்பம்டா சே உங்க தங்கச்சி மட்டும் ஒழுங்கா ஒருத்தனோட ஓடி போல ஊரி நாரி போல என் தங்கச்சி பத்தி பேசாத நீ எத்தனை தடவை சொல்றது ஒரு நாள் லேட்டி ஒரு நாள் வாங்க போற பாரு உன் தம்பி ஒரு பொம்பளை பொறுக்கி குடியாரப்ப என் தம்பிய பத்தி பேசினா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அவெல்லாம் ஒரு ஆளு அவனுக்கு சப்ப கட்டு கட்டிட்டு இருக்க நீங்க தேவையில்லாம அவனை பத்தி பேசாதீங்க ஹாய் அம்மா அப்பா சண்டை போட்டுக்கறங்களா மியூசிக் ப்ளே பண்ணலாமா கம் 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 தேங்க அப்பா மாடியோ இப்போ இந்த கை எடுத்து வச்சு அதை அழுத்தணும் அப்படிதான்டா செல்லக்குட்டி எப்படி நல்லா இருக்கா
அகல்யா நல்லா இருக்கு. காலையிலே வந்தாச்சா? அவ்வளவுதான் கண்ணம்மா, அவ்வளவுதான் கண்ணம்மா. பாரு, கத்திக்க பாரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? லைனர் எங்க வச்சேன்? அங்க இருக்கும். எப்படி இருக்கு? எப்படி? அவ்வளோதான். இன்னொரு தடவை பார்க்கலாமா? வந்துருச்சு பார், வந்துருச்சு பார். அவ்வளோதான். வா வா வா, வந்துருச்சு பார். நீ தான் வாசிக்கிற. இன்னைக்கு ரிஹர்சல் போகணும்னு சொன்னீங்க. 12 மணிக்கு தான்மா போகணும். சரி, நான் கிளம்புறேன். அகல்யா பாய். பாய் ஆண்டி. ஏங்க, டாப்பால நெட்டு கலண்டு இருக்கு, சரி பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. ஓகேடா. அந்த கை வைமா. அவ்வளவுதான். அகல்யா, அகல்யா சாப்பிடு வா. தோ வரேமா. அங்கிள், நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். சரிமா. அப்பா வா. ஏ தமிழ், இந்த நியூஸ் பாரு. சிறுமிகளை சீரழித்த கொடூரன் சிக்கினான். மனுஷன் அடி இவங்க, வெறி நாயுங்க. இதை ஏண்டி என்கிட்ட காமிக்கிற? ஏ இல்லடி, எங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீடுதான், நல்லவே நினைச்சேன். முதல்ல இதை எடுத்துட்டு போ. சரியா தாண்டி சொன்னேன், வெறி நாயுங்கன்னு. என்னம்மா அண்ணா, என்னடானா ஜெய பயமுறுத்துறாரு, நீங்க அவனை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இல்ல சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து விஷயம் என்னன்னாப்பா, எங்க எல்லாருக்கும் எந்த பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த பொண்ண உனக்கும் நல்லா தெரியும். அகல்யா, இப்படி போ. உனக்கு அந்த பொண்ண பிடிச்சிருக்குன்னு ஆணித்தரமா சொன்னா போதும், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கறோம். சித்தப்பா, நீங்க யார பத்தி சொல்றீங்க? நாங்க அகல்யா பத்தி பேசல. அந்த பக்கம் போ. அகல்யா, எதுக்கு டிவி பக்கத்துலயே போய் நிக்கிற? வெளியே போய் விளையாடு போ. நிம்மதியா டிவி கூட பார்க்க மாட்டேங்கிற. தீபிகா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? கவலைப்படாத ஜெய், நாங்க அவகிட்டயும் சம்மதம் கேட்டுட்டோம். அவளுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் இருக்கு. நாங்க கலந்து பேசிதான் முடிவெடுத்திருக்கோம். தீபிகா உனக்கு மனைவி ஆகிறதுக்கு எல்லா தகுதியுமே இருக்கு. ஆனா ஜெய், இதுல உன்னோட மாடி வீட்டுல இருக்கிறவங்க குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கங்க. ஆர்கெஸ்ட்ரா இருந்தனால குழந்தை தப்பிச்சதுப்பா. குழந்தை கீழ உள்ள வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? நான் வீட்டு வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்தேன். இவ என்ன வீட்டு வேலை பாத்துருப்பான்னு எனக்கு தெரியாதா? டிவி சீரியல் பாத்துட்டு பேன் எடுத்துட்டு இருந்திருப்பா. நான் உன சீரியல பாக்கறேன். அண்ணே விடுங்க அண்ணே. இல்லம்மா, இனி இருந்தனால என் குழந்தை தப்பிச்சது, இல்லனா என் குழந்தை கதி என்ன ஆயிருக்கும்? அதான் குழந்தைக்கு ஒன்னும் ஆவல இல்ல, விடுங்க அண்ணே. என்னம்மா எல்லாம் என் தலை எழுத்து. அகல்யா, இனிமே பால்கனி படிக்கட்டு எல்லாம் விளையாடக்கூடாது, குட் கேர்லா இருக்கணும். ஓகேவா? சரிங்க ஆண்டி. குட் நைட். போயிட்டு வரேன்க்கா. என்ன பண்றது? Thank you.
நேத்து பீரோ மேலேருந்து பேக் எடுக்கும் போது ரெண்டு மூணு டிவிடியை பார்த்தேன். அது வந்து என் ஃப்ரெண்டோடது. வீட்டுக்கு எடுத்துன்னு போனா மாட்டிப்போம்னு. ஏன், அப்ப இது வீடு இல்லையா? இல்ல, அது வந்து எனக்கு என்னமோ இது சரியா படல. சொல்லா, நாலு மணிக்கு ப்ரோக்ராம் இருக்கு, தெரியும்ல? தெரியும் தெரியும். ஆமா, கரெக்டா வந்துரு, அன்னைக்கு மாதிரி மட்டம் போட்டுறாத. வர வரேன். ஆ, கரெக்டா வந்துரு. வரேனா வெயினா? ஓகே. ஓ, வாங்க சார். இனியன், வெளியில எதுவும் கிளம்பிட்டீங்களா? இல்ல, சொல்லுங்க சார். லேண்ட் ஒன்று பார்க்க ஈரோடு வரைக்கும் போறோம். வர்றது கொஞ்சம் லேட் நைட் ஆகும். அகல்யா ஸ்கூல்ல இருந்து வந்தா கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி, வரங்க. ஓகே சார், போயிட்டு வரேங்க. சரிங்க. அகல்யா எதுவும் தொந்தரவு பண்ணாளா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். நல்ல பிள்ளையா இருந்தீங்களா? தேங்க்ஸ் இனியன். வரேங்க. வரமா? அங்குள் என்னை கிள்ளி கிள்ளி வைக்கிறாங்க ஆண்டி. இனியன், சொல்லு தமிழ். இல்ல, அகல்யா என்கிட்டயே வந்து அங்கிள் அங்க கிள்றாரு இங்க கிள்றாருன்னு சொல்றா. அது ஒண்ணும் இல்ல, சும்மா விளையாடுதான் தமிழ். இதையே அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொன்னா அவங்க தப்பா நினைப்பாங்கல்ல? எனக்கு என்னமோ நீ தப்பா நினைக்கிற மாதிரி இல்ல தெரியுது. அப்படி இல்ல, எதுக்கும் நீங்க அகல்யா கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பழகுங்க. அப்பா காலையில வீட்டை விட்டு நேரத்திலே வேலைக்கு போயிடுறாங்க. லேட் நைட்டா தான் வீட்டுக்கு வராங்க. நான் தூங்கிடுறேன், என்னால அப்பாட்ட பேசவே முடியல. அம்மா டிவி பார்த்துட்டே இருக்கிறாங்க, இல்லீனா என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அம்மாட்டி பேசவே முடியல. இனி எனக்குள் என்னை கிள்ளி கிள்ளி வைக்கிறாங்க. இதையும் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லவே முடியல. என்ன பண்றது? உன்கிட்ட தான் சொல்லணும். சரி, மழை வருது, நம்ம வீட்டுக்கு போலாம். ஹலோ, பிரியா பியூட்டி பார்லருங்களா? ஆமா மேடம், சொல்லுங்க. நான் ஐப்ரோ எடுக்கணும், 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன், வரலாங்களா? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க மேடம், பார்த்து சொல்றேன். மேடம், உங்க பேர் வாசுகியா? ஆமா, வாசுகிதா. ஓகே மேடம், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ரெடியா இருக்கு, நீங்க 11 மணிக்கு வந்துருங்க. சரி, தேங்க்ஸ்ங்க. மா, நானும் பியூட்டி பார்லர் வரேம்மா. அகல்யா, போன வாட்டி வந்து நீ கலாட்டை பண்ணதெல்லாம் பத்தாதா? நீ போய் அங்கிள் கூட விளையாடு, நான் வந்துடுறேன். அம்மா, அங்கிள் என்ன இங்க இங்க கிள்ளி கிள்ளி வைக்கிறாங்கம்மா. அகல்யா, அம்மா சொன்ன கேக்குறோம், இல்லைன்னா செம்ம கோமம் வர சொல்லிட்டேன். வா இனியன்.
எங்கயாவது வெளியே கிளம்புறீங்களா? இல்ல இப்பதான் வரேன் சொல்லுங்க. இல்ல பியூட்டி பார்லர் வரைக்கும் போனும், அகலியாவ கொஞ்சம் பாத்துக்க முடியுமா? ஓஹோ எஸ் இதுல நான் இருக்கு வா அகலியா. அம்மா அங்கிள் கூட கீபோர்ட் பிளே பண்ணலாமா? அண்ணா நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியாமா? இப்போலாம் ரிகர்சல் போறதே இல்லையா? ரிகர்சல் போயிட்டு தான் இருக்கு, இனியும் தான் வரது இல்ல. நேத்து கூட ப்ரோகிராம் இருந்துச்சு, ஆனா இனியும் தான் வரல. கேட்டா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னானே, பரவாயில்லையா? பரவாயில்லண்ணா. காலையில ஃபோன் பண்ணி பேசினேன், இப்ப கூப்பிட்டா சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னதான் அவனுக்கு பிரச்சனை? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? அவன் வந்தா கொஞ்சம் கூப்பிட சொல்லுமா எனக்கு, வரட்டா? சரிண்ணா. எங்க தாப்பால நெட்டு கலண்டு இருக்கு, சரி பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. தம்பி நீ நினைக்கிற மாதிரி இல்ல தம்பி. அகல்யா 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 சாரி. அப்பங்காரன் வேலை வேலைன்னு அலைஞ்சி வீட்டை கவனிக்காமல் விட்டுட்டான். அம்மாக்காரி டிவி பார்க்குறது, பியூட்டி பார்லர் போகிறது, இப்படியே இருந்து இந்த குழந்தையே தொலைச்சிட்டாங்கப்பா. அன்னைக்கே மாடியிலேருந்து போய் பந்த பிடிக்கிறேன்னு ஏதோ நடந்திருக்கும், அந்த ஆர்கெஸ்ட்ராக்காரர் இருந்து காப்பாற்றிட்டார். இதெல்லாம் ஒரு நேரம். சார் உள்ள வாங்க சார். வாங்கக்கா. பரவாயில்ல இனியன். சொல்லுங்கக்கா. நாங்கள் கிளம்புறோம் இனியன். ஏன் சார்?
என்னோட அலட்சியத்தால தான் எங்க அகல்யாவை நாங்க பறி கொடுத்துட்டோம். அந்த குற்ற உணர்ச்சி எங்களை கொண்டுகிட்டே இருக்க, எங்க பார்த்தாலும் அவ எங்களை கேள்வி கேட்கிற மாதிரியே இருக்க. மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கோம், தரேன்னுட்டாங்க. எங்களோட இந்த இழப்பு மற்ற தாய் தந்தைக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்கும். நாங்க புறப்படுறோம் இனியன். வரோம். அப்பா நானும் உங்க கூட வரட்டுமா? வாங்க, நாளைக்கு தான் வருவீங்கன்னு சொன்னாங்க, இன்னைக்கே வந்துட்டீங்க. நீங்க உங்க வீட்டு எதிர் போர்ஷன் தான் புதுசா குடி வந்திருக்கோம். ஓ, இனிய உங்க கல்யாண போட்டோ எல்லாம் காமிச்சாரு, நல்ல டைப், கலகலன்னு பேசுறாரு, என்னமோ வாசிக்கிறாரு. என் பொண்ணு கூட எனி டைம் அவரோட தான் விளையாடிட்டு இருப்பா. இவ இல்ல, என் பெரிய பொண்ணு திவ்யா, 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. இனிய வீட்டுல இல்ல, இப்பதான் வெளிய போனாரு. ஓ, ஹலோ. இனி இல்லையாமா? இல்லையா? வெளியே போயிருக்கானா? ஆமாண்ணா. என்னம்மா இப்படியே பண்றான்? ஒரு வாரம் ரிகர்சலுக்கு உருப்படியா வந்தான், கடைசி மூணு நாள் ஆளையே காணோம். நேத்து கூட ப்ரோக்ராம் இருந்துச்சு, அவன் வரவே இல்லை. என்னம்மா இப்படியே பண்றான்? சரி, வந்தா அவனை கொஞ்சம் கூப்பிட சொல்லுமா. சரிங்கண்ணா, சொல்லு. சரி, நான் வைக்கிறேம்மா. கொஞ்ச நேரம் சொன்னீங்கல்ல, இங்க வர,
நான் வந்து என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் சாக்லேட் வாங்கி தரேன், நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், பொம்மை எல்லாம் வாங்கி தரேன். நான் சொல்ற பேச்சு கேளு. இங்க வா, இங்க வா, வெளியே போறேன். தள்ளி விட்டுருவோம், சொன்னா கேளு, தூக்கி விட்டுருவேன். தெரியாது வயிற்றுல சுமக்கணும்னு ஆசைப்பட்டேனேடா. வெறி பிடிச்ச நாயே! ஆமாடி, நான் வெறி பிடிச்ச நாயதான். ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஆமாம்மா, நீங்க? சார், அவனை பூட்டி வச்சிருக்கேன் சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். வந்துகிட்டே இருக்கோம். சீக்கிரம் சார். கான்ஸ்டபிள், வண்டி எடுங்க. காமக்குடூரன் இனியன் போலீசாரால் சுட்டு கொல்லப்பட்டான். தப்பிக்க முயன்ற போது நடந்த சம்பவம். பொம்மக்குட்டிமா, உன்னை யாராவது இப்படி தூக்குனாங்கனா இது ராங் டச், இப்படி தூக்குனாங்கனா இது ரைட் டச். வெரி குட் செல்லம். சரி, யாராவது அங்கிள் வந்து இப்படி இப்படிலாம் தொட்டாங்கனா என்ன சொல்லுவீங்க? அங்கிள் அங்கிள் அப்படி தொடக்கூடாது, அது தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படிதான் சொல்லணும். அம்மா அப்பா, நீங்க என்ன பத்திரமா பாத்துக்கோங்க.
நான் பெரியவளாயி உங்களை நல்லா பார்த்துக்கிறேன்.